இப்போ தேர்ட் செம் பார்க்கலாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மேத்ஸ் கிளாஸில் லாஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸசைஸ் 1.6 ஃபஸ்ட் ரோமன் செகண்ட் ரோமன் பார்த்தோம். இப்போ தேர்ட் ரோமன் பார்க்கலாம். என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ, இதுதான் ஃபார்முலா. கார்டினாலிட்டி வெப்சைட்ஸு கணங்களின் ஆதி எண் மூணு கணம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா. என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி என்பதை கீழ்கான கணங்களுக்கு சரிபார்க்க. ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது என்ன? ஏ சிஇஎஃப்ஜி ஹெச், ஓகேங்களா? பிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க சிடிஇஎஃப், மற்றும் சிங்கிற கணம் ஏபிசிஎஃப். நமக்கு தேவை ஆதி எண் தான். ஆதி எண் என்ன? என் ஆஃப் ஏன்னா இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடுறது தான். அதே மாதிரி பி சி அப்புறம் ஏ யூனியன் பிசின்னா மூணு சேர்த்து எத்தனை பேர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறது. இது அப்படின்ட்டு நம்ம சம்மில் பார்க்கலாம். அப்போ நம்ம தீர்வுன்னு போட்டு நம்ம க்வெஸ்சன் எழுதிக்காங்க. ஏ ஈக்குவல் டு ஏசிஇஎஃப் ஹெச்சு, பி ஈக்குவல் டு சிடிஇஎஃப், சி ஈக்குவல் டு ஏபிசிஎஃப். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. இந்த ஆன்சரும் இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபிசி மூணையும் சேர்த்து எழுதுங்க. ஏ, அடுத்தது பி, நெக்ஸ்ட்டு சி, நெக்ஸ்ட்டு டிஇ எஃப் ஹச். ஏன்னா ஜி கிடையாது, ஓகேங்களா? ஜி இருந்தால் மூணுலேயுமே, இப்போ ஏபிசியும் மூங்கிற கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதில் இருந்தாலும் எழுதிக்கலாம். அதுதான் சேர்ப்பு. ஏதாவது ஒன்றில் இருந்தால் கூட எழுதிக்கலாம். இப்போ மூணுலேயுமே வந்துச்சுன்னா ஒரு டைம் எழுதிக்கலாம். இந்த மூணுலேயுமே இப்போ வந்து சில இது மூணுலேயுமே வரும். சி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஒன் டைம் எழுதிக்கலாம். ஏ பார்த்தீங்கன்னா ஏலையும் சியில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி எஃப் பார்த்தீங்கன்னா அந்த மூணுலேயுமே இருக்குது, ஹச் இதில் மட்டும்தான் இருக்குது. ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் எழுதிக்கலாம். இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சினா இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு உறுப்புகள் இருக்குது. அப்போ இதுதான் என் ஆஃப் ஏன் பிஎன்சின்னா ஏழு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க ஃபார்முலா? என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் ஏ சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ஏழில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1, 2, 3, 4, 5. என் ஆஃப் ஏன்னா 5. அடுத்து பி, என் ஆஃப் பினா 4. அடுத்து என் ஆஃப் சினா 4. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கு என்ன காமனாக இருக்குது? சி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது, சிஇஎஃப். அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பினா 3. அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சினா பிக்கும் சிக்கும் காமனானது. இப்போ பிக்கும் சிக்கும் என்ன காமனாக இருக்குது? சி இருக்குது, அடுத்தது எஃப் இருக்குது, சிங்கிற எஃப். என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சினா 2. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏக்கும் சிக்கு என்ன காமனாக இருக்குது? ஏ இருக்குது, அப்புறம் எஃப் இருக்குது, பிங்கிறது சிங்க இருக்குது இங்கே, அப்புறம் ஏ இருக்குது, சி இருக்குது, எஃப் இருக்குது. மூணுக்கும் காமனாக ஏ இன்டர்செக்ஷன் சின்னா ஏ இருக்குது, சி இருக்குது, எஃப் இருக்குது. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சின்னா 3. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி மூணுக்குமே காமனாக இருக்கிறது. மூணுலேயுமே காமனாக என்ன இருக்குது? எஃப் இருக்குது, அப்புறம் சி இருக்குது. பார்த்தீங்களா? 1, 2, 3, 1, 2, 3 மூணுலேயுமே இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி பி இன்டர்செக்ஷன் சினா சி கமா எஃப், என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சினா 2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலாஸ் எழுதிக்கிறோம். ஃபார்முலாஸ் எழுதிட்டு என் ஆஃப் ஏனா 5, என் ஆஃப் பின்னா 4, என் ஆஃப் சின்னா 4, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா -3, என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சினா -2, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சின்னா -3, இங்கே வந்து என்ன ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன்னா +2. அடுத்தது ப்ளஸ் வேல்யூலாம் ஆட் பண்ணுங்கள். 5 + 4 9, 9 + 4 13, 13 + 4 13 + 2 15. மைனஸ் வேல்யூ ஆட் பண்ணிக்கோ. -2 - 3 - 2 - 5 - 5 - 3 - 8 15 லேட் போயிடுச்சுன்னா 7. அப்போ சமன்பாடு 1 என்ன வருது? 7 தான் வருது. சமன்பாடு 2 7 தான் வருது. அப்போ சமன்பாடு 1, 2லேருந்து என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி என நிரூபிக்க சரிபார்க்கப்பட்டது. மைண்டில் வச்சுக்கோங்க. ஏபிசி ஏபி பிசி சிஏன்னு எழுதலாம், ஏசின்னு எழுதலாம். ஏபி பிசி சிஏ ஏபிசி அப்படின்னு நம்ம ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்றைக்கி டீச் பண்ண சம்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்கள்.